நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரே நாளில் ரெண்டாவது வீடியோ பார்க்க போறோம். இதுக்கு முன்னால 7 மணிக்கு 6வது எபிசோட் போட்டிருந்தேன், அதை பார்க்காதவங்களுக்கு இங்க கார்டு கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு இங்க வந்து கன்யூ பண்ணுங்க நண்பா. அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்ம சீக்கிரமே 20K ரீச் பண்ண போறோம் நண்பா. இப்போ நம்ம எபிசோட் 7 போகலாம். இந்த எபிசோடோட நேம் த கிஃப்ட். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல ஜான்ஸ்னோவும் நைட்ஸ் வாட்சோட சில மெம்பர்ஸும் டார்மன் கூட மீதி இருக்கிற வைல்ட்லிங்ஸை தேடி ஹாட் ஹோம் அப்படிங்கிற இடத்துக்கு கிளம்ப ரெடி ஆகுறாங்க. ஜான்ஸ்னோ ஆலிசர் கிட்ட, நான் திருப்பி வர்ற வர நீங்க பொறுப்பை எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். அதுக்கு ஆலிசர், நீ போற இந்த மிஷன் முட்டாள்தனமானது, நம்ம நைட்ஸ் வாட்சில் உள்ள பிரதர்ஸை கேவலப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றான். அதுக்கு ஜான்ஸ்னோ, உங்க அறிவுரைக்கு நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். கிளம்புறப்போ சாம் அவங்கிட்ட டிராகன் கிளாஸை கொடுத்து, இதை யூஸ் பண்ணி தான் ஒயிட் வாக்கர்ஸை கொல்ல முடியும், நீ இதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன்னு சொல்லி அவனை ஹக் பண்ணி வழி அனுப்பி விடுறான். இப்போ அங்கிருந்து எல்லாரும் ஜான்ஸ்னோ கூட கிளம்புறாங்க. ஆனா ஆலிசரோட பார்வையே சரியில்லை, என்ன இளவ கூட்ட போறானோ தெரியல. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் சாமும் கில்லியும் மேஸ்டர் ஏமனை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அவரு உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா இருக்காரு, வயசாயிடுச்சுல்ல. மேஸ்டர் ஏமன் அவங்க கிட்ட, நீங்க சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடுங்கன்னு சொல்றாரு. இவர் ஏன் இப்படி சொல்றாருன்னு நமக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. இதுக்கப்புறம் விண்டர்ஃபெல்ல தியோன் சான்சாக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வரான். சான்சா அவனை பார்த்ததும் தியோன்னு கூப்பிடா, அதுக்கு தியோன் நான் ரீக்குன்னு சொல்றான். அது போக, நீ அவனோட ஒய்ஃபு, அவன் சொல்றபடி கேளு, இல்லைன்னா அவனை ஹர்ட் பண்ணுவான்னு சொல்றான். அதுக்கு சான்சா, என்னை டெய்லி ராத்திரி அவன் கொடுமைப்படுத்திட்டு தான் இருக்கான், நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, நீ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றான். அதுக்கு தியோன், நான் பண்ண முடியாது, நான் ரீக்குன்னு சொல்றான். உடனே சான்சா, எங்க அப்பாக்கு நார்த்ல இன்னும் ஆளுங்க இருக்காங்க, புரோக்கன் டவர்ல போய் கேண்டில் ஏத்தனா மட்டும் போதும், என்னை காப்பாத்துவாங்க, இதை மட்டும் எனக்காக பண்ணுன்னு கேட்குறா. அதுக்கு தியோன், மறுபடியும் நான் தியோன் இல்லை ரீக்கு, அவனுக்கு தெரிஞ்சா என்னை பனிஷ் பண்ணுவான்னு சொல்கிறான். அதுக்கு சான்சா, நீ ரீக் இல்லை, தியோன் கிரேஜாய், பேலான் கிரேஜாயோட கடைசி பையன், நீ எனக்காக இதை பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்கிறா. தியோன் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். அங்கேருந்து வந்த தியோன் நேராக புரோக்கன் டவரை பார்த்து போகிறான். அவன் அந்த படியில் ஏறி மேலே போகிறான். இங்கே பிரையன் அந்த டவரே பார்த்து வெயிட் பண்ணிட்டுருக்கா. சூப்பரு, அப்போ சான்சா தப்பிக்க வழி கிடச்சிட்டுன்னு நம்ம சந்தோஷப்படுற நேரத்தில் தியோன் அங்கே போகாமல் ராம்சே கிட்ட வந்திருக்கான். ஐயோ அட பண்ணாட. அடுத்த நாள் காலையில நைட்ஸ் வாட்சில் என்ன நடக்குதுன்னா, மேஸ்டர் ஏமன் இறந்து போயிடுறாரு. அதனால அவருக்கு இறுதி சடங்கு பண்ணி அண்ட் நவ் ஹிஸ் வாட்ச் இஸ் எண்டுன்னு சொல்லி நெருப்பு வச்சு அவரோட உடலை எரிக்கிறாங்க. இந்த உலகத்துல உயிரோட இருந்த 2 டர்கரியன்ஸ்ல 1 டர்கரியன் இறந்து போயிட்டாரு. இந்த சமயத்துல ஆலிசர் சாம் கிட்ட, நீ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இழந்துட்டேன்னு சொல்றான். இப்ப சாமுக்கு சப்போர்ட்டா அங்க யாருமே இல்லைங்கிறது தான் அப்படி சொல்றான். ஒருவேளை அவன் எதுவும் பிளான் பண்ணிருப்பானா என்னன்னு தெரியல, பாப்போம். இதே சமயத்துல சான்சா ராம்சேய பார்க்க வரா. அவன் தான் அவளை கூப்பிட்டு அனுப்பியிருப்பான். ராம்சே அவ கூட பேசிட்டே நடந்து வரான். அப்ப அவன், நான் சீக்கிரமே விண்டர்ஃபெல்லுக்கு லார்ட் ஆயிடுவேன், அப்புறம் நான் தான் வார்டன் ஆஃப் த நார்த்து, நீ தான் வார்டனஸ் ஆஃப் த நார்த்துன்னு சொல்றான். அதுக்கு சான்சா, உன்னோட ஸ்டெப் மதர் பிரெக்னண்டா இருக்கா, அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தா அவன் தானே வாரிசுன்னு சொல்றா. அதுக்கு ராம்சே, நான் தான் ரோஸ் போல்டனோட மூத்த பையன் சொல்றான். உடனே சான்சா, எப்படினாலும் நீ ஒரு பாஸ்டர்டு, முறைப்படி பிறந்த பையனுக்கு தான் வாரிசு உரிமை அதிகம்னு சொல்றா. ராம்சேக்கு இதை கேட்டு கடுப்பாவது. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, பாஸ்டர்டா இருந்தா இந்த நாட்டை ஆள முடியாதா, உங்க அண்ணன் ஒரு பாஸ்டர் தானே, அவன் தான் இப்ப நைட்ஸ் வாட்சுக்கு கமாண்டர்னு சொல்றான். சான்சாக்கு இப்பதான் ஜான்ஸ்னோன்னு ஒரு அண்ணன் இருக்கிறதே ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு ராம்சே, நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன் சொல்றேன் வான்னு கூட்டிட்டு போய் சான்சாக்கு ஹெல்ப் பண்ணால அந்த வேலைக்காரிய அடிச்சு கொடுமைப்படுத்தி தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்கான். ராம்சே சான்சா கிட்ட, ரீக் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டான், நீ எதுக்கு ஓட பாக்குற, விண்டர்ஃபெல் தான் உன்னோட வீடு, நான் தான் உன்னோட புருஷன், நீ இங்க தான் இருக்கணும்னு சொல்றான். அது போக, நான் தோலை உரிக்க ஸ்டார்ட் பண்றப்பவே எல்லாரும் உண்மையை வளரிடுவாங்க, ஆனா இவ வாயவே திறக்கலன்னு சொல்றான். சான்சாக்கு அவ தனக்காக தான் செத்தான்னு ரொம்பவே வருத்தமா இருக்கு. இதுக்கப்புறம் நைட்ஸ் வாட்ச்ல இருந்து கிளம்புன ஸ்டானிஸோட ஆர்மி ஒரு இடத்துல கேம்ப் அடிச்சிருக்காங்க. அவங்க இருக்கிற நிலைமையை பாருங்க, உங்களுக்கே புரியும், அவங்களால அந்த குளிரை தாங்கிக்க முடியல. நடுவுல நடுவுல வண்டிங்கள்லாம் பனியில மாட்டிருக்கு. செட்டேவோ ஸ்டானிஸ் கிட்ட வந்து, 40 குதிரைங்க ஒரே ராத்திரில இறந்து போச்சு, இன்னும் நிறைய இருக்க சான்ஸ் இருக்கு, நமக்கு சாப்பாடு பற்றாக்குறை வரப்போகுது, போற வழியெல்லாம் வேற பிளாக் ஆயிருக்கு. அது போக ஸ்டோன் க்ரௌஸ்னு 500 பேர் கொண்ட ஒரு படை, இவங்க செகண்ட் சன்ஸ் மாதிரி காசுக்காக சண்டை போடுறவங்க, அவனுங்க வேற இந்த குளிரை தாங்க முடியாம சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டானுங்க. அதனால நம்ம திருப்பி காசு பிளாக்குக்கு போயிடுவோம், இந்த விண்டர் கம்மியானதும் திருப்பி வரலான்னு சொல்றான். ஆனா ஸ்டானிஸ் கேக்குற மாதிரி இல்ல, பிடிவாதமா இருக்கான். மெல்லிசான்ரா எனக்கு விஷனம் காட்டினா, நாம திருப்பி அங்க போக முடியாது, இந்த விண்டர் எத்தனை வருஷம் நீடிக்க போதுன்னு தெரியலன்னு சொல்லிடுறான். செர்டேவோஸும் எதுவும் சொல்லாம அங்கிருந்து போயிடுறான். அவன் போனதும் ஸ்டானிஸ் மெல்லிசான்ரா கிட்ட, ஷுவரா தெரியுமா நான் இந்த போர்ல ஜெயிச்சிடுவானான்னு கேக்குறான். அதுக்கு மெல்லிசான்
ஜெயிச்சான்றா கண்டிப்பா ஜெயிச்சிடுவேன், ஆனா பலி கொடுக்கணும். ராஜ வம்சத்தை சேர்ந்த ஒருத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்றான். அதுக்கு ஸ்டானிஸ் ஜென்ரி இப்போ நம்ம கூட இல்லையன்னு சொல்றான். அதுக்கு மெல்லிசான்றா அதை விட பெட்டரான ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி ஸ்டானிஸோட பொண்ணு ஷெரீன சொல்றான். பாத்தீங்களா கடைசியில எங்க வந்து நிக்கிறான்னு. ஸ்டானிஸ் அவகிட்ட அது என்னோட பொண்ணு, என்னால முடியாது, நீ வெளியில போன்னு சொல்லிடுறான். மெல்லிசான்றா எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி நைட்ஸ் வாட்ச்ல கில்லி வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்க இருக்கிற நைட்ஸ் வாட்சை சேர்ந்த ரெண்டு பேரு கில்லி கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாங்க. கில்லி ஒரு அடி அடிக்கிறா, ஆனாலும் அவங்க அவளை விடல. அப்போ சாம் பின்னால வந்து கத்தி எடுத்து ஒழுங்கா போயிடுங்கன்னு சொல்றான். ஆனா சாம்க்கு சண்டை போட தெரியாதுன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. சாம போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. கில்லியும் போராடி பாக்குறா, ஆனா சாம போட்டு அடிச்சு ரத்தக்கர ஆக்கிடுறாங்க. அவனை அடிச்சு போட்டு கில்லி கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாங்க. அப்ப சாம் எந்திரிச்சு ஒழுங்கா அவளை விட்டுருங்கன்னு சொல்றான். அதுக்கு அவனுங்க உன்னை காப்பாத்த உன்னோட நண்பன் ஜான்ஸ்டோ இங்க இல்லன்னு சொல்றாங்க. அதுக்கு சாம் நான் ஒயிட் வாக்கர் கொன்னேன், தென் சினத்தை சேர்ந்தவனை கொன்னேன், உங்களையும் கொல்ல வச்சிடாதீங்கன்னு சொல்றான். உடனே அவங்க என்ன நீ ரொம்ப பேசுறேன்னு மறுபடியும் சாம பார்த்து வராங்க. அப்போ உருமுற சவுண்ட் கேக்குது. பின்னால இருந்து நம்ம கோஸ்ட் சிங்க மாதிரி நடந்து வருது. அதை பார்த்ததும் அவங்க பயந்து அங்கிருந்து ஓடிடுறானுங்க. சாமுக்கு பயங்கரமா அடிபட்டதால கில்லி அவனுக்கு மருந்து போட்டு விடுறான். இதுக்கப்புறம் அந்த ஸ்லேவர்ஸ் இருக்கானுங்களே செர்ஜோராவோட அருமை பெருமைலாம் சொல்லி அவனை ஏலத்துக்கு விடுறான். அப்ப நிறைய பேர் ஏலம் கேட்கறாங்க. எஸ் என்கிற ஒருத்தன் செர்ஜோராவை 20 கோல்டு கொடுத்து ஏலம் எடுக்கிறான். அவங்க கிளம்புற சமயத்துல டிரியன் அவனை கூப்பிட்டு என்னையும் கூப்பிட்டு போங்க, நாங்க ரெண்டு பேரும் ஒரே டீம், நான் கூட நல்லா சண்டை போடுவேன்னு சொல்றான். இதை கேட்ட எல்லாரும் சிரிக்கிறாங்க. உடனே தன்னை பிடிச்சிருந்த ஒருத்தனை போட்டு அடி அடின்னு அடிச்சு தன்னோட ஒருத்த காட்டுறான். எஸ் என் டிரியனும் சேர்த்து வாங்கிட்டு போயிடுறான். டிரியன் எஸ் என் கிட்ட மெரின் இப்ப ஃப்ரீ சிட்டி ஆயிடுச்சு, நீங்க எங்களை அடிமையா கொண்டு சண்டை போட வச்சா உங்களுக்கு தான் ப்ராப்ளம், அதனால முடியாதுன்னு சொல்லிடுறான். எவ்வளவு கோல்டு வேணாலும் தரேன், இந்த உலகத்திலே பணக்கார செப்டனா உன ஆக்குறேன்னு சொல்றான். ஆனா அதுக்கெல்லாம் அவன் மசியல. எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பமா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி கடவுளுக்கு முன்னால எல்லாரும் ஒண்ணுதான், அவங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும்னு சொல்லிடுறான். ஒலினா ஹைஸ்பேரோ கிட்ட பேசி ஒத்து வரலன்னு அங்கிருந்து வெளியில வர்றா. அப்போ ஒருத்தன் வந்து ஒலினா கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்குறான். அதுல மார்க்கிங் பேடோட சீல் போட்டிருக்கு. அது யாரோட சிம்பிள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. இதே சமயத்துல டாமன் மார்ஜரி அரெஸ்ட் பண்ணிட்ட வருத்தத்துல இருக்கான். அவன் செர்சி கிட்ட நான் ஒரு கிங், என்னோட குயினை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு கோவப்படுறான். சேர்சி அவங்க கிட்ட போய் நாம யாரா இருந்தாலும் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம கையை மீறி நடக்கும், அதுதான் விதி, அப்படிப்பட்டதுதான் உங்க அப்பாவோட சாவு, உங்க தாத்தா டைவினோட சாவுன்னு சொல்லி அவனை காம் பண்றான். ஆனா டாமன் என்ன சொல்றான்னா, நான் ஒரு கிங், நான் அவங்க மேல போர் தொடுக்க போறேன், திருப்பி செப்டனை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறேன்னு கோவத்துல சொல்றான். அதுக்கு சேர்சி அவனை காம் பண்ணி நீ அவசரப்படாத, நான் ஐஸ்பேரோ கிட்ட உனக்காக போய் பேசுறேன், உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் மார்ஜரியையும் அவளோட பிரதர் லோரஸையும் வெளியில கொண்டு வரேன்னு சொல்றான். எனக்கு நீ தான் முக்கியம், என்னோட குழந்தைங்களுக்காக இந்த நாட்டே எரிக்க கூட தயங்க மாட்டேன், நீயும் உன்னோட சிஸ்டர் தான் இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றான். இதுக்கப்புறம் டோன் நாட்டில் என்ன நடக்குதுன்னா, ஜெய்மி லான்சர் வம்சத்தை சேர்ந்தவன், அதுவும் இல்லாமல் மார்சலாவோட அங்கிள் அப்படிங்கிறதால அவனை ஜெயிலில் போடாமல் ஒரு ரூமில் வச்சிருக்காங்க. அவன் கேட்டுக்கிட்ட மாதிரி பிரின்ஸ் டோரன் அவனோட காவலாளி ஏரோ கூட பிரின்ஸ் மார்சலாவை பேசுறதுக்கு அனுப்பி வைக்கிறான். ஏரோ அங்கேருந்து போனதும் ஜெய்மி மார்சலா கிட்ட நாம இங்கேருந்து போகணும், உன்னை உங்க அம்மா கூட்டிட்டு வர சொன்னான்னு சொல்றான். அதுக்கு மார்சலா எங்க அம்மா தானே எங்க அனுப்பி விட்டா, அவ தான் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சும் இது என்னோட கடமைன்னு சொல்லி அனுப்புனான். இப்போ இதுதான் என்னோட வீடு, எனக்கு பிரின்ஸ் ட்ரைஸ்டேனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை தான் லவ் பண்றேன், நான் இங்கிருந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இதே நேரத்துல பிரானை ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. அவன் ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கான். அவன் ஜெயிலுக்கு பக்கத்துல தான் அந்த மண்ணுளி பாம்பு டீம் இருக்கு. அவளுங்க இவன் பாடி முடிச்சதும் கைத்தட்டி உன்னோட கையில கட் பண்ணன எப்படி இருக்குன்னு கேக்குறா. அதுக்கு பிரான் அது சின்ன காயம்தான், டோன் நாட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு ஏதாவது வீர தழும்பு வேணும்லன்னு சொல்றான். அதுக்கு டைன் ஓ நீ இங்கிருந்து போக போறியான்னு கேக்குறா. அதுக்கு பிரான் போக மனசு இல்லதான், டோன் நாட்டு பெண்கள் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்றான். அதுக்கு டைன் ரொம்ப நன்றின்னு சொல்றா. உடனே பிரான் நான் டோன் நாட்டு பெண்களை சொன்னேன், உன்னே இல்லைன்னு கலாச்சி விட்டுறான். உடனே அவ நான் அழகு இல்லையா, சரி சொல்லு உன்னோட கை இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறா. அப்பதான் பிரானுக்கு கண்ணு மங்களா தெரிய ஆரம்பிக்குது, மூக்குல இருந்து ரத்தம் வருது. அப்ப டைன் என்ன சொல்றானா, என்னோட கத்தியில ஒரு விஷம் தடவி இருந்தேன், லைட்டா ஸ்கின்ல பட்டா போதும் சோழி முடிஞ்சுது, அதுக்கான மாத்து மருந்து என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி
சொல்லிட்டு இப்ப சொல்லு யாரு இந்த உலகத்திலே அழகுன்னு கேக்குறா. அதுக்கு பிரான் சொல்ல முடியாம நீ தான் சொல்றான். உடனே அவ தான் செயின்ல மாட்டிருந்த மாத்து மரத்தை பிரான் கிட்ட தூக்கி போடுறான். அவன் அதை குடிச்சு உயிர் தப்பிச்சிடறான். டைன் பிரான் கிட்ட நீ ஹேண்ட்சமா தான் இருக்கேன்னு சொல்றான். என்ன இளவோ, இவளுக்கு எதுவும் இவன் மேல லவ்வுக்கு வந்துட்டா என்னன்னு தெரியல. இப்ப கிங்ஸ் லேண்டிங்ல அந்த லெட்டர் ரிசீவ் பண்ண ஒளினா பீட்டரை பார்க்க அவனோட உடஞ்சி அழிஞ்சு போன பிராத்திலுக்கு வரா. அவளுக்கு இவன் மேல ஒரு கோவம். நீ பிரச்சனை ஸ்டார்ட் பண்ண போய் வந்திருக்கணும், ஆனா இப்ப வந்திருக்க. நீயும் நானும் சேர்ந்துதான் ஜாஃப்ரிய கொண்டோம். என்னோட வம்சத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உன்னை காட்டி கொடுக்க யோசிக்க மாட்டேன். உண்மையை சொல்லு, உனக்கு இந்த விஷயத்துல எதுவும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு லோரஸ் அண்ட் மார்ஜரி அரெஸ்ட் ரிலேட்டடா கேக்குறா. அதுக்கு பீட்டர், நான் சர்சி சொன்னதால வந்தேன். பராட்டி அவளுக்கு எமல டவுட் வந்துரும் சொல்றான். அதுக்கு ஒளி, நான் எதுக்கு ஒன்னு வர சொன்னான்னு கேக்குறான். அதுக்கு பீட்டர், அவளுக்கு சில இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு, அதை கேட்டா நான் சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்றான். அதுக்கு ஒளி, நான் என்ன கிஃப்ட்னு கேக்குறான். அதுக்கு பீட்டர், நான் சர்சிக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தனோ அதே கிஃப்ட்னு சொல்லி கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய லெவல் சண்டை மைதானத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா, இந்த சண்டை டனாரியஸ் தலைமையில நடக்க போகுது. செர்ஜோரா எப்படியாவது அவளை பார்க்கணும்னு நினைச்சிருப்பான். அதனால அவனுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா தோணுது. இங்க வெளியில டனாரியஸ் லோரா கூட அந்த ஃபைட்டிங் பிட்ஸ்க்கு வரா. அங்க எஸ்என் அவளை வரவேற்று ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேரை மட்டும் கூட்டிட்டு வந்து சண்டையை ஸ்டார்ட் பண்றான். வெளியில சவுண்ட் கேட்டு செர்ஜோரா ஓடி வந்து கேப் வழியா பாக்குறான். அங்க டனாரியஸ் உட்கார்ந்துருக்கா. அவனுக்கு ஒரே சந்தோஷம். இங்க டனாரியஸ்க்கு என்னன்னா, இவங்க இப்படி எல்லாம் சண்டை போட்டு சாகுறத பார்க்கவே பிடிக்கல. அதனால அங்கிருந்து கிளம்ப போறா லோரா. அவளை போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே செர்ஜோரா தன்னோட கத்தியும் ஹெல்மெட்டையும் எடுத்து வெளியில போறான். இதை பார்த்த எஸ்என் அதுக்குள்ள நீ ஏன் வந்தேன்னு தடுக்கிறான். செர்ஜோரா அவனை அடிச்சு போட்டுட்டு நடந்து வந்து எல்லாத்தையும் அடிச்சு போடுறான். அவன் யாரையுமே வெட்டாம ரத்தம் சிந்தாம அடிச்சு மட்டும் போடுறான். இதை பார்த்த டனாரியஸ் இம்ப்ரெஸ் ஆகி அங்கேயே நின்னுறான். உள்ள இருக்கிற டிரியனும் வெளியில போக ட்ரை பண்றான். ஆனா அவனை செயின்ல லாக் பண்ணிருக்காங்க. டிரியன் அந்த செயினை அறுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு குண்டை அங்க வந்து சம்பந்தமே இல்லாம டிரியனோட செயினை கட் பண்ணி விடுறான். எல்லாத்தையும் அடிச்சு போட்ட செர்ஜோரா டனாரிஸ் முன்னால வந்து தன்னோட மாஸ்க கழட்டுறான். டனாரிஸ்க்கு அவனை பார்த்ததுமே மூஞ்சி மாறிடுது. இவனை இங்கிருந்து இழுத்துட்டு போங்கன்னு சொல்றான். செர்ஜோரா பிளீஸ் என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ரெண்டு பேர் அவனை இழுத்துட்டு போறாங்க. உடனே செர்ஜோரா, நான் உனக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு கத்துறான். அப்ப டிரியன் பின்னால் இருந்து, ஆமா அவன் உனக்காக கிஃப்ட் வச்சிருக்கான்னு சொல்லி முன்னால நடந்து வரான். டனாரியஸ் அவனை பார்த்து யார் நீன்னு கேக்குறா. அதுக்கு டிரியன், நான் தான் உன்னோட கிஃப்ட். என் பேரு லானிஸ்டர், டிரியன் லானிஸ்டர், கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்றான். டனாரியஸ்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பைனலா நம்ம தலைவன் டிரியன் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். பாக்கலாம் இனி என்ன நடக்குதுன்னு. இதுக்கப்புறம் கிங்ஸ்லாண்டில் சர்சி மார்ஜரிய ஜெயில பார்க்க வரா. எப்படி இருந்த மார்ஜரி இப்படி பிச்சைக்காரி மாதிரி இருக்கா பாருங்க. சர்சி அவகிட்ட, உன்னை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்கு, உனக்கு சாப்பாடு கொடுக்கறாங்களானே தெரியல, அதான் நான் சாப்பாடு கொண்டு வந்தேன்னு நடிப்பு போடுறா. அதுக்கு மார்ஜரி, நீ தான் இதை பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வாயிலிருந்து பொய் மட்டும்தான் வரும், ஆனா உனக்கு இந்த பாசம் பரிவெல்லாம் வராது. அதனாலதான் உன்னோட பையன் உன்னை காஸ்டலியராக்கு அனுப்ப ட்ரை பண்ணான்னு சொல்றான். அதுக்கு சர்சி, நீ கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்றா. அதுக்கு மார்ஜரி, நான் உன்னை பார்க்க விரும்பல, நீ இங்க இருந்து வெளியில போனாயேன்னு சொல்லி சாப்பாட்டை தூக்கி வீசுறான். சர்சி நக்கலா சிரிச்சுட்டே தான் போட்ட பிளான்ல ஜெயிச்சிட்டோன்னு வெளியில வரா. மார்ஜரி பண்ணது சின்ன தப்பு தான், அதை ஒத்துக்கிட்டா அவளை மன்னிச்சு கூட விட்டுருவாங்க. ஆனா லோரஸ் மாட்டிப்பான். அவன் பண்ணது ரொம்ப பெரிய பாவம். அவனை மாட்டி விட்டுட்டு மார்ஜரியாலையும் வெளியில வர முடியாது. இதான் சர்சியோட மாஸ்டர் பிளான். அங்கிருந்து வந்த சர்சி நேரா ஐஸ்பாரோ பார்க்க வரா. சர்சி ஐஸ்பாரோ கிட்ட அவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவன், அவங்களுக்கு ட்ரையல் கொடுக்கப்படும், அதுல குற்றம் நிரூபிக்கப்பட்டா தகுந்த தண்டனை கொடுப்போம்னு சொல்றான். அதுக்கு சர்சி, யாரெல்லாம் விசாரிக்க போறான்னு கேக்குறான். அதுக்கு அவன், 7 செப்டன்ஸ் என்ன தெரியும். என்கிட்ட ஒரு
லான்சல் தான் வரான். சர்சிக்கு தான் மாட்டிக்கிட்டோன்னு புரியுது. அதனால சர்சி அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. அப்ப ஒருத்தி வந்து சர்சிய போக விடாம தடுக்கிறா. அவளை செப்டான்னு சொல்லுவாங்க. ஆம்பளைங்களை செப்டன் சொல்லுவாங்க, லேடிஸ செப்டான்னு சொல்லுவாங்க. அந்த செப்டா இருக்கால அவ சர்சிய புடிச்சு இழுத்துட்டு போறா. சர்சி நான் ஒரு குயின்னு என்ன விடுன்னு கத்துறா. ஐஸ் பேரோ சர்சியை விட சரியான வில்லனா இருப்போம் போல. செம ட்விஸ்ட் ஒண்ணு கொடுத்துட்டான்ல. இங்க சர்சியை இழுத்துட்டு வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள தூக்கி போடுறாங்க. சர்சி அந்த செப்டாவை கூப்பிட்டு கோவத்துல, என் மூஞ்ச பாரு, நீ சாகுறப்போ இதே மூஞ்சியை தான் பாப்பேன்னு சொல்றான். அவ எதுவுமே சொல்லாம டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். சர்சி மார்ஜரியை மாட்டி விடறதான்னு நினைச்சு தனக்கே குழியை தோண்டிக்கிட்டான். இதைத்தான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையும் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட சொல்றேன்.